നല്ല വാസന ഇരിക്കും കണ്ടി ഇവിടെ കൊണ്ടിട്ട് അപ്പോൾ അല്ലേ ഇപ്പോൾ മീൻ തന്നെ ഇങ്ങനെ വിട്ട് കറി ആക്കിന മുതൽപ്പാൾ എന്നത് കണ്ടി പറഞ്ഞത് നല്ല ടേസ്റ്റാ ഇരിക്കും മറ്റേ എണ്ണ അപ്പി പാരു എങ്ങനെ പാക അപ്പടി ഇരിക്കും मीन இப்பத்தி சூனலிலல வந்து கூடுல சனம் வந்து மீன் தினல தான் வாங்கி மீன்களும் விலாதானே மீன் தின வாணா மீன் தினம் விலாதா மீன் தின வந்து சரியான வில என்ன விலைக்கு வாங்கினது 650 ரூபாய் 350 ரூபாய் வித்த மீன் தின 650 ரூபாய் 280 ரூபாய் வித்த 280 ல இருந்து 340 இப்ப 280 ரூபாய்க்கு வந்துருது அப்ப அத தான் உண்மையிலே பார்க்கணும்ன்ற காண்டி தான் எடுக்கறோம் இந்த வீடியோவை வாங்க வீடியோக்குள்ள பாப்போம் தேவையான பொருட்கள் டின் பீஸ் தேங்காய் பால் ரெண்டாம் பாலம் முதல் பாலம் उल्लियाँ कट पड़ी वो मूं तकालीपम करवल देसिक मूं पचम वंगय सीम पेरजी पू उ अभी पाती सटी सूडाईटे कोई पाती இன்றைக்கு கம்சி சனிக்கிழமானா கம்சி மோனிக்கா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னால் கம்சியாக காய்ச்சல் மோனிக்காக்கும் வந்து சாடியாக தலையடி அக்காவோட சேர்ந்து லைட்டாக காய்ச்சல் வரப்பாங்க அதனால ரெண்டு பேரும் நல்ல நித்திரியாக நாங்கள் ஒழுப்பு மருந்து உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்துட்டு மருந்து நல்ல நித்திரியாக போயிட்டோம் ஒழுப்பு எல்லாம் இப்போ நாங்கள் சொன்னோம்ல இந்த வீடியோ எடுப்பு மட்டும் அதுக்கு வந்துருக்கிறோம் சாப்பிடும் செய்யட்டும் ஆனால் கம்சியாக மீன் கதைக்கு விருப்பம் சாப்பிடாது இருக்கியா காய்ச்சலாக காய்ச்சல் வாயிலாம் கேட்கலன்னு சொல்லி கொண்டு வந்தோம் நான் சீனி கொடுத்து விட்டு கிடக்கு வாய்க்கு அவண்டே பூங்கள புடிச்சாத மாதிரி செய்யணும் நம்ம பதங்க அப்ப பாப்பா பாத்தீங்களா தக்காளி பழம்லாம் கொஞ்சம் பதங்கி கொண்டு வந்துட்டு இந்த பதம் காரணம் நல்லா வதக்க விட கூடாது தக்காளி பழம் இனிமே இந்த டின் பீஸையும் சேர்த்து கொள்ளுவோம் டின் மீனோட தண்ணி வரல இல்லையா தண்ணி விட போடும் டின் பீஸ் சேர்த்து அப்புறம் தண்ணி விட என்ன பண்ணுங்க வெண்ணெய் மீ இந்த டின் பீஸ் அன்னைக்கு வெண்ணெய் மீ வந்து போடுங்க உங்களுக்கு தெரியல நான் சொல்றேன் கடல் மீன் தான் उपलब्ध
பார்த்தீங்கன்னா தூள் எல்லாம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. இனிமே நாங்கள் முதற்பாலையும் சேர்த்துக்கொள்வோம். முதற்பால் என்னது காண்டி விடுறது? நல்ல டேஸ்டாக இருக்கும். மற்ற எண்ணெய் அப்படி இருக்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் விடுறான், எண்ணெய் விடக்கூடாது. அந்த முதற்பாலெல்லாம் சேர்த்துக்கோம். இனிமேல் நல்லா கொஞ்சம் ரிச்செல்லாம் நல்லா வத்தி கொண்டு வர பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி இருக்கும். முருக்க பார்ப்போம் நாங்கள். கையில் சொல்ல வேணாம். தேசிக்க என்ன இல்லை குழங்கானம் தேசிக்கலையும் தேசிக்க இப்போ ஒன்று 30 ரூபா 100 ரூபாயும் போடையில் ம் இனிமேல் தேசி பொடியெல்லாம் சேர்த்துட்டோம். இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? அள்ளி மெத்தோண்டியான் என்ன சனியை கருகி சாப்பிடுறீங்களா? சோத்தோட வீட்டுக்குள்ளிக்கு இருக்கு சோறு. எனக்கும் ஜாடியாக காய்ச்சல் குணமாக தான் கிடைக்கும். இன்னும் நீ இல்லாதான் காய்ச்சல் ஒரு ஆளுக்கு வந்தால் குடும்பத்துக்கே காய்ச்சல் வரும். உங்களுக்கு வருது இல்லை? எனக்கு வந்து மாறிட்டு இல்லை. எனக்கு தான் ஸ்டார்டில் வந்தது. சரி பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறது? நான் இப்போ என்ன செய்கிறது? இந்த மீன் என்ன சாப்பிட்டு பார்க்க முடியுங்களா? சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே தான் சாப்பிடுவோம் மட்டும். ம் என்ன கறியை விடாமல் தனியாக மீன் தின்ன போட்டுட்டோம். சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு. ம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வரணும் அப்படி இருக்காண்டு. சுடுது தான் வாயில் வைக்கணும். அப்போ தான் நாக்கம் சுடும். சரி இல்லை சொல்லுது. அப்போ சுட சுட வச்சு காட்டுறோம். நான் அமைக்க மாட்டேங்க. இல்லை பரவாயில்ல, அம்மா சுட சுட வச்சு காட்டு. ம் நான் தீட்டிடட்டே. எனக்கு வேண்டாம், நான் சுடுது, நான் சுட்டுறோம். அப்போ வைக்கிறேன். நான் வச்சுடுறேன், வைக்க தான் வச்சுடுறேன். அது எனக்கு வேண்டாம். ம் சரி. ம் சுட சூடு. இப்போ சுடு இல்லை, ஆறிட்டு சாப்பிடுவேன். உண்மையாக சுடுது, கையில் அஞ்சு சுடுது, நாக்கு வந்துட்டு வாக்கு நல்லா தான் இருக்கும். அதை நான் தான் சொல்லணும். ம் நான் சொன்னால் நம்பவே மாட்டேன். மீன் தினண்டா நல்லா தானே இருக்கு. மீன் கறி இருக்குப்பா? உண்மையிலே கறி நல்லா தானே இருக்குது. ஆனால் இது இப்போ சோத்தோட சாப்பிட்றத விட பானோட சாப்பிட மணியாக இருக்கு. பானோட சாப்பிட சட்டை அப்படி இருக்கு. ம் நல்ல டேஸ்டாக இருக்குமே. அந்த மீன்ஸ் பார்த்தீங்களா? மீன்டனுக்கு கட்டாயமாக தக்காளி பழம் சேர்க்கணும். முதல்ல தக்காளி பழம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். தனியாக மீன்டின் நாங்கள் வாங்கின மீன்டன் வந்து நல்ல மீன்டன். என்ன மீன் வாங்கினாங்க? ராணியம்மா படம் போட்ட மீன். ராணியம்மா படம் பேரை வாங்க அம்மா நண்டு அந்த மீன் தான் நல்லா கிடக்கு. ம் மீன் கேட்டு வாங்குங்க, நீங்கள் வாங்கி வைக்க. என்ன ராணியம்மா இந்த அம்மாண்டாலும் கேட்டு வாங்குவோம். நல்ல மீன் வாங்கி தண்ணுவோம். அம்மா படம் போட்ட மீன் தாங்க ஒன்று கேட்போம். பேர் தெரியாத அம்மா படம் போட்டோம். ஆனால் அது நல்லா இருக்கும். சில பேர் தண்ணியை சில பேர் குடிச்சும் இருக்கணும். குடிக்கிறேன் நான் குடிக்கல. நல்ல டேஸ்டாக இருக்கும். கறிக்க விடுவாங்க. இதை பார்த்து கொஞ்சமாக தான் விடணும். ஃபுல்லாக அதுக்கு வர்ற மீன் கறி ஃபுல்லாக தண்ணியை விடக்கூடாது. ஃபுல்லாக ஒரு கொஞ்சமாக தான் நல்லா இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு மறக்காமல் இப்படி இருந்தாலும் சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் புதுசாக வர நீங்கள் எங்களோட சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்காக பெரிய ஒரு நன்றி. இது ஏன் உண்மையில் ஏற்கனவே ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் மீன்டின் இப்போ என்ன வீலை என்ற காரணத்தால் இதை குறித்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். கண்டிப்பா மறக்காம எல்லாரும் பாருங்க. சமைச்சதான் போடலையா? மீன் கறி நல்லா இருக்குண்டா. லைக் பண்ணி ஓகே. பாய் பாய்.